தென்னிந்திய திரையுலகின் முன்னணி நாயகியாக வலம் வருபவர் நடிகை சமந்தா. தற்போது வெளியாகும் பான் இந்தியா படங்களால் இந்திய அளவில் பிரபலமான நடிகையாக அறியப்படும் இவர் மாஸ்கோவின் காவிரி படம் மூலம் தமிழ் திரையுலகில் நாயகியாக அறிமுகமானார். விஜய், சூர்யா, தனுஷ், சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் ஜோடி சேர்ந்து நடித்து வரும் இவர் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு சினிமாவிலும் தனக்கென தனி இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். தமிழில் விண்ணை தாண்டி வருவாயா படத்தின் தெலுங்கு பதிப்பான ஏ மாயா சேசாவே படத்தில் நடித்த போது நாக சைத்தன்யா சமந்தா ஜோடியின் கெமிஸ்ட்ரி பெரிதும் பேசப்பட்டது. அதன் பின்னர் பல படங்களில் சேர்ந்து நடித்தவர்கள் ஒரு கட்டத்தில் காதலிக்க துவங்கி கடந்த 2017 பிரம்மாண்டமாக திருமணமும் செய்து கொண்டனர். ஆரம்பத்தில் நன்றாக சென்று கொண்டிருந்த திருமண வாழ்க்கையில் நாளடைவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதன் காரணமாக கடந்த 2021 இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்து சென்றனர். விவாகரத்துக்கு பின் படங்களில் பிஸியாக நடித்து வந்த நடிகை சமந்தா சமூக வலைதளங்களிலும் ஆக்டிவாக இருந்து வந்தார். இதனிடையே சில காலமாக சமூக வலைதளங்களிலும் பொது நிகழ்ச்சிகளிலும் தலை காட்டாமல் தவிர்த்து வந்தார். யசோதா பட வேலைகளில் சமந்தா பிஸியாக இருப்பார் என அவரது ரசிகர்கள் நினைத்திருந்த வேளையில் மருத்துவமனையில் குளுக்கோஸ் ஏற்றிக்கொண்டே டப்பிங் கொடுப்பது போன்ற புகைப்படத்தை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்து அதிர்ச்சி அளித்தார். மேலும் அந்த புகைப்படத்துடன் தனக்கு ஏற்பட்டிருக்கும் உடல் பாதிப்பு குறித்து விளக்கமும் அளித்திருந்தார். அதில் யசோதா ட்ரெய்லருக்கு அனைவரும் அளித்த வரவேற்புக்கு நன்றி, இந்த அன்புதான் வாழ்க்கையின் முடிவில்லா சவால்களை எதிர்கொள்ள வைக்கிறது, சில மாதங்களுக்கு முன்பு மயோசிட்டிஸ் என்கிற தசை அழற்சி நோயால் பாதிக்கப்பட்டது தெரிய வந்தது, நோயின் பாதிப்பு தணிந்த பிறகு அனைவரிடமும் இதை பகிர்ந்து கொள்ளலாம் என இருந்தேன், ஆனால் நான் நினைத்ததை விடவும் குணமாக இன்னும் நாளாகும் என தெரிகிறது, எப்போதும் தைரியமாக இருக்க வேண்டியதில்லை என்பதை மெல்ல மெல்ல உணர தொடங்கியிருக்கிறேன், நோயின் பாதிப்பை ஏற்றுக்கொள்ள இன்னும் கடினமாக உள்ளது, நான் விரைவில் முழுமையாக குணமடைவேன் என மருத்துவர்கள் முழு நம்பிக்கை தெரிவித்துள்ளார்கள், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல நாள்கள் மோசமான நாள்கள் என இரண்டையும் எதிர்கொண்டுள்ளேன், இந்த நாளை என்னால் எதிர்கொள்ள முடியாது என தோன்றிய போதும் அதுவும் கடந்து சென்றிருக்கிறது, இதனால் இன்னும் ஒரு நாளில் குணமாகிவிடும் தருணத்தை நெருங்கிவிட்டேன் என்று தான் நினைக்கிறேன், இதுவும் கடந்து போகும் என்று கூறியுள்ளார். சமந்தாவின் பதிவை பார்த்து அதிர்ச்சியும் கவலையும் அடைந்த அவரது ரசிகர்கள் அவருக்கு ஆறுதல் கூறி கமெண்ட்களை பதிவிட்டு வருகின்றனர். இந்நிலையில் முன்னாள் கணவர் நாக சைத்தன்யாவின் குடும்பத்திலிருந்தும் சமந்தாவுக்கு ஆறுதல் செய்தி வந்திருக்கிறது. சமந்தாவின் இன்ஸ்டா பதிவில் அவரது முன்னாள் கணவர் நாக சைத்தன்யாவின் தம்பி அகில் அக்கினேனி முதல் ஆளாக ஆறுதல் கூறி கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். ஆல் தி லவ் அண்ட் ஸ்ட்ரென்த் டு யூ டியர் சாம் என்று தெரிவித்துள்ளார். விவாகரத்துக்கு பின்னர் நாக சைத்தன்யாவுக்கும் சமந்தாவுக்கும் கிட்டத்தட்ட மோதல் போக்கு நீடித்து வந்த நிலையில் அவரது குடும்பத்திலிருந்து வந்த ஆறுதல் செய்தி சமந்தா ரசிகர்களை நெகிழ செய்துள்ளது. செய்திகளை சுடுசுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.